Girls trip, family trip, adventure trip, honeymoon trip. GT oda unga holiday super special da. GT Holidays, South India's number one travel brand. You know you're special when you're with GT Holidays. Touring Talkies ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் செக் போலாம். என்னமா முதல் கேள்வி? சார், 2003ல் பிதாமகன் அண்ட் திருமலை இந்த ரெண்டு படங்களும் ஒரே நாள் ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த ரெண்டு படத்துல எந்த படம் வெற்றி பெற்ற படமா அமைஞ்சதுன்னு சொல்ல முடியுமான்னு ஆஸ்திரேலியால இருந்து சிவா கேட்டிருக்காங்க. ஒரே நாளில் வெளியாகி பிதாமகன் திருமலை ஆகிய ரெண்டு திரைப்படங்கள்ல பிதாமகன் ஓரளவுக்கு வெற்றியை பெற்றது என்றாலும் திருமலை பெற்ற வெற்றியை அந்த படத்தால் பெற முடியவில்லை என்பதுதான் உண்மை. சார், சந்தானம் நடிப்புல உருவான ஓடி ஓடி உழைக்கணும் படத்தோட ஷூட் எந்த நிலையில இருக்கு? அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு கன்னியாகுமரியில இருந்து ரஜித் கேட்டிருக்காங்க. சந்தானம் நடிக்க இந்த ஓடி ஓடி உழைக்கணும் படத்தினுடைய பாதி படப்பிடிப்பு முடிவடைந்து விட்டது. இந்த பாதி படப்பிடிப்பு முடிவடைந்து பல ஆண்டுகள் ஆகின்றன அப்படின்றது தான் உண்மையான விஷயம். அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் சில பொருளாதார நெருக்கடியில் சிக்கிக்கொண்டதன் காரணமாக அந்த படம் தொடர்ந்து வளரலை. இப்போ மீண்டும் அந்த திரைப்படத்தை எடுத்து வெளியிடுவதற்கான முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. மிக விரைவிலேயே அதனுடைய படப்பிடிப்பு தொடங்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். சார், பொன்னியின் செல்வனுக்கு அப்புறம் பார்த்திபன் நடிக்கக்கூடிய படங்கள் பற்றி சொல்லுங்கன்னு தென்காசியிலிருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. பொன்னியின் செல்வன் தவிர பார்த்திபன் நடிப்பிலே அடுத்து வெளிவரவிருக்கின்ற இன்னொரு திரைப்படம் துருவ நட்சத்திரம். இந்த ரெண்டு படங்கள் நீங்களாக இப்போ பார்த்திபன் எந்த படத்திலும் நடிப்பதாக தெரியல. ஸோ, தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி இப்போ நடிகர்களோட கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது முத முறையாக எம்ஜிஆரோட காலத்தில் தான் ஆரம்பமாச்சா? அவர் படங்களில் நடிச்சிட்டு இருந்த சமயத்தில் அவருக்காகவே கதைகள் எழுதுனாங்களா? அப்புறம் ஒரு படத்தில் நடிக்கிறாருன்னா அதை யார் டைரக்ட் பண்ணும், யார் ப்ரொடியூஸ் பண்ணும், மற்றவங்க யாரெல்லாம் நடிக்கிறாங்க, யார் மியூசிக் பண்ணுறாங்கன்னு எல்லாமே எம்ஜிஆர் தான் முடிவு பண்ணுவாரான்னு திருநெல்வேலியிலேருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருப்பது சரியான தகவல் தான். நடிகருடைய கையிலேயே சினிமா உலகம் போனதற்கு முதல் காரணம்னா அது எம்ஜிஆர் தான். அவர் நடிக்கின்ற படங்களிலே யார் கதாநாயகியாக இருக்க வேண்டும், யார் இசையமைப்பாளராக இருக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் அவர் நேரடியாக சொல்லிவிடுவார். அல்லது அந்த முடிவு இருக்குல்ல, அது அவரை கேட்டு எடுக்கப்படும். சார், ஜப்பானில் கல்யாணராமன் படத்தில் கவுண்டமணி நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருப்பாரு, அது நீங்கள் தண்ணி பாம்பு அப்படின்னு சொல்லுவீங்க, அது உண்மையாகவே தண்ணி பாம்பா? அண்ட் இந்தியா அண்ட் உலக அளவில் உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு பற்றி சொல்ல முடியுமான்னு திருநெல்வேலியிலேருந்து ஐயப்பன் கேட்டிருக்காங்க. ஜப்பானில் கல்யாணராமன் படத்திலே அந்த காட்சியில் நடிக்கும்போது கவுண்டமணி சாப்பிட்டது தண்ணி பாம்பெல்லாம் இல்லை, நூடுல்ஸ் தான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு வெஜிடேரியன், அதனால் வெளிநாட்டுக்கு போனால் கூட நம்முடைய தென்னிந்திய வகைகளை தேடி தேடி தான் சாப்பிடுவேனே தவிர வெளிநாட்டு வகை உணவுகளெல்லாம் அதிகமாக விரும்பி சாப்பிட மாட்டேன். நம்ம நாட்டில் சாப்பிடும்போது பெரும்பாலும் எனக்கு டிஃபன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்லி தோசை போன்றவர்கள் தான் பிடிக்கும். எப்போதாவது பிஸ்ஸா சாப்பிடுவது உண்டு. சார், டிரான்ஸ் படத்தில் ஃபகத் ஃபாசில் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருப்பாரு, ஆனால் அவருக்கு நேஷனல் அவார்டு கொடுக்காம கமர்ஷியல் படத்தில் நடித்த அஜய் தேவகனுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களே, எந்த அடிப்படையில் நடுவர்கள் வெற்றியாளர்களை தேர்ந்தெடுப்பாங்கன்னு இலங்கையிலிருந்து மதிஷான் கேட்டிருக்காங்க. அவர் கமர்ஷியல் படத்தில் நடித்திருந்தாலும் சரி, கலைப்படத்தில் நடித்திருந்தாலும் சரி, அதையே வித்தியாசப்படுத்தி அந்த தேர்வு குழுவினர் பார்க்க போகிறாங்க. அது தவிர நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற அந்த டிரான்ஸ் திரைப்படத்திலே ஃபகத் ஃபாசில் மிகச்சிறப்பாக நடித்திருந்தார் என்றாலும் தேசிய விருதை பெறுகின்ற அளவுக்கு அவருடைய நடிப்பு அந்த படத்தில் அமைந்ததாக எனக்கு தெரியல. சார், சூரரை போற்று படத்துக்கு 5 நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கு, உங்களோட ஃபீலிங்ஸை எங்களோட ஷேர் பண்ணிக்க முடியுமான்னு பள்ளிக்கரணையிலேருந்து வங்கிட் கேட்டிருக்காங்க. சூரரை போற்று படத்துக்கு 5 தேசிய விருதுகள் கிடைத்த போது மொத்த தமிழ் சினிமாவிலும் அதை கொண்டாடியதே தவிர யாரும் அதை எதிர்த்து ஒரு பதிவு கூட போடலை. ஏன்னா அந்த படம் அந்தளவுக்கு சிறப்பான ஒரு படமாக அமைந்திருந்தது. அந்த படம் வெளியான போதே அந்த படத்திலே கதாநாயகனாக நடித்திருந்த சூர்யா, கதாநாயகியாக நடித்திருந்த அபர்ணா பாலமுரளி ஆகிய இருவருடைய நடிப்பை பற்றி நம்முடைய டூரிங் டாக்கஸ்லேயே மிகவும் பாராட்டி பேசியிருந்தோம். அவள் இருவரும் விருது பெற தகுதியானவள் அப்படின்றது தான் நம்முடைய எண்ணம். அதைத்தான் தேர்வு குழுவினர் மிகச்சரியாக தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு விருதுகளை வழங்கியிருக்கிறார்கள். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்ஃபெக்ட் ஃபிலிம் என்று சொல்லலாம். சார், இப்பெல்லாம் நிறைய பானண்டியா படங்கள் உருவாகுது, அப்படி உருவாகக்கூடிய பானண்டியா படத்துக்கு அவார்ட்ஸ் கிடைக்குது அப்படின்னா அது எந்த மொழிக்கான படமாக அங்கீகரிக்கப்படும்னு வெங்கட் கேட்டிருக்காங்க. ஒரு திரைப்படம் வெளியாகும் போது பானண்டியா திரைப்படமாக உருவெடுத்தாலும் உருவாக்கத்தின் போது ஒரே மொழியில் தான் அந்த படத்தை உருவாக்குவாங்க. அதனால் இந்த விருதுகளுக்கு அந்த படங்களை அனுப்பும் போதும் சரி, அதுக்கு விருதுகளை தரும்போதும் சரி, எந்த மொழியில் அந்த படம் படமாக்கப்படுகிறதோ அந்த மொழிக்கு தான் முன்னுரிமை தரப்படும். சார், விஜய் சேதுபதி சிவகார்த்திகேயன் மாதிரி மக்கள் கிட்ட அதிகமாக தொடர்பில் இருக்கிறது நல்லதா, இல்லை அஜித் விஜய் மாதிரி மக்கள் கிட்ட தொடர்பில் இல்லாமல் இருக்கிறது நல்லதான்னு சென்னையிலேருந்து ராம்கி கேட்டிருக்காங்க. நடிகர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாதை. இதுக்கு முன்னால் இருந்த நடிகர்கள் கூட பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கென்ற தனி பாதை இருந்தது, சிவாஜிக்கென்ற தனி பாதை இருந்தது. அது மாதிரி தான் இன்றுள்ள நடிகர்களும். இவருடைய பாதை அவருக்கு பொருந்தாது, அவருடைய பாதை இவருக்கு பொருந்தாது. அதனால் அஜித் விஜய் ஆகியோரை இவர்கள் பின்பற்றுவது இவர்களுக்கு சரியாக இருக்காது, இவர்கள் மாதிரி அவர்கள் இருந்தாலும் சரியாக இருக்காது.
சார், ஃபீச்சர் ஃபிலிம் அண்ட் நான் ஃபீச்சர் ஃபிலிமுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னு சொல்ல முடியுமான்னு பள்ளிக்கரணையிலேருந்து சேஷன் கேட்டிருக்காங்க. சம்பவங்கள் நிறைந்த ஒரு கதையை திரைப்படமாக எடுத்தால் அது ஃபீச்சர் ஃபிலிம். இது போன்ற சம்பவங்கள்லாம் இல்லாமல் இப்போ கடல் அப்படின்னு தனியாக எடுத்திங்கன்னா அது ஃபீச்சர் ஃபிலிம் ஆகாது, அது ஒரு டாக்குமெண்ட்ரி பிரிவோடு தான் வரும். ஃபியூச்சர் ஃபிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் தணிக்கை விதிகளின்படி குறைந்தபட்சம் அது 10,000 அடி நீளம் இருக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 1 மணி 40 நிமிஷம் ஒரு திரைப்படம் ஓடினா தான் அது ஃபியூச்சர் ஃபிலிமாக தணிக்கை விதிகளின்படி கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். சார், இந்த வருஷம் நேஷனல் அவார்டு வின்னர்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்கன்னு காஞ்சிபுரம்லேருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. இந்த முறை தேசிய விருது பெற்றிருக்கின்ற எல்லோருமே அதற்கு தகுதியானவர்கள் என்பதை முதல்ல நான் பதிவு செய்யணும்னு விரும்புகிறேன். சூர்யாவை பொறுத்தவரைக்கும் ஒரு மிகச்சிறந்த நடிகர், அவருடைய நடிப்பு திறனுக்கு இந்த விருது இருக்க அது வந்து இன்னும் கொஞ்சம் அவரை ஊக்குவிப்பதாக அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் இந்த தேசிய விருது பெறுகின்றார்களே அந்த கலைஞர்களுக்கெல்லாம் எங்கிட்டேருந்து ஒரு வேண்டுகோள் இருக்குது. தேசிய விருது என்பது எல்லா கலைஞர்களுக்கும் ஒரு இலக்கு. தேசிய விருது எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் என்பது தான் பல கலைஞருடைய கனவாக இன்று வரை இருக்கிறது. ஆனால் இந்த தேசிய விருதை பெற்ற பிறகு தேசிய விருதை பெற்ற கலைஞர்கள் அந்த தேசிய விருதை குறிவைத்தே தொடர்ந்து படங்களை நடிப்பதை தவிர்க்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. சார், MS பாஸ்கர் ஒவ்வொரு படத்திலையும் ஒவ்வொரு கதாபாத்திரத்தில் ரொம்ப வித்தியாசமாக நடிக்கிறாரு, அவரோட திறமை பற்றி சொல்லுங்கன்னு சேலம்லேருந்து பிரபு கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவுடைய குணச்சித்திர நடிப்பில் பேர் எடுத்தவங்கன்னா ஒரு பக்கம் SV ரங்காராவ், இன்னொரு பக்கம் SV சுப்பையா ஆகிய ரெண்டு பேரையும் சொல்லலாம். அவர் ரெண்டு பேரும் கலந்த ஒரு கலவையாகத்தான் நான் MS பாஸ்கரை பார்க்குறேன். டப்பிங் கலைஞராக MS பாஸ்கர் இருந்த காலகட்டத்திலேருந்தே எனக்கு பாஸ்கர் ரொம்ப நல்லா தெரியும். நாளுக்கு நாள் தன்னுடைய திறமையை வளர்த்து கொண்டிருக்கிறார் MS பாஸ்கர். அதன் காரணமாக தான் இன்றைக்கு மிகச்சிறந்த நடிகராக அவரால் பிரகாசிக்க முடிகிறது. சார், தேஜாவு படம் பார்த்துட்டீங்களா? படம் பற்றி உங்களோட கருத்து என்னன்னு டொராண்டோலேருந்து சுந்தர் கேட்டிருக்காங்க. தேஜாவு படத்தினுடைய இயக்குனரான அரவிந்த் சீனிவாசன் அந்த படத்தினுடைய ப்ரீமியர் காட்சிக்கு என்னை அழைப்பதாக சொன்னார். ஆனால் கடைசி நேரத்தில் என்னை அழைக்கலை, அதனால் அந்த படத்தை என்னால் பார்க்க முடியல. நிச்சயமாக அந்த படத்தை பார்த்துட்டு உங்ககிட்ட அந்த படத்தை பற்றி அபிப்பிராயத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக நல்ல விமர்சனங்களை இந்த படம் பெற்றுக்கொண்டிருக்கிறது. சார், தமிழ் சினிமாவில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவிஸ்னால் அது இருவர் படத்தை சொல்லலாம். ஆனால் அந்த படம் ஏன் ஃப்ளாப் ஆச்சுன்னு சொல்ல முடியுமான்னு சென்னையிலேருந்து ராம் கேட்டிருக்காங்க. இருவர் திரைப்படத்தினுடைய வெளியீட்டின் போது பல குழப்பங்களை அந்த படத்தினுடைய இயக்குநரான மணிரத்னம் சந்திக்க நேரிட்டது. அதன் காரணமாக அந்த படத்தினுடைய திரைக்கதையிலே கூட சில மாற்றங்களை எல்லாம் கொண்டு வந்தார் அவர். அதன் காரணமாக தான் அந்த படம் மிகப்பெரிய அளவிலே வெற்றி பெறவில்லை என்பது என்னுடைய எண்ணம். சார், கோப்ரா படத்தோட ரிலீஸ் தள்ளி போகிறதுனால விருமன் படத்தை August 11 ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற பிளானில் இருக்கிறாங்கன்னு ஒரு தகவல் வருதே, அது உண்மையான உடுமலையிலிருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிந்தவரையிலே விருமன் வெளியீட்டு தேதியில் எந்த மாற்றமும் இருப்பதாக தெரியல. சார், மகேஷ் நாராயணன் டைரக்ஷனில் ஃபகத் ஃபாசில் நடிப்பில் ரிலீஸ் ஆகிருக்க மலையான் குஞ்சு படத்தை நீங்கள் பார்த்துட்டீங்களா? படத்தோட ஸ்க்ரீன் பிளே ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது. விக்ரம் மாதிரி ஒரு ஆல் டைம் பிளாக் பஸ்டர் கொடுத்ததுக்கப்புறமா கமல்ஹாசன் கண்டிப்பாக மகேஷ் நாராயணன் டைரக்ஷனில் அடுத்த படத்தில் நடிப்பாரா, இல்லைனா அந்த படத்தோட கதை என் திரைக்கதை கமல்ஹாசனோடு தான் இருக்குமான்னு யாழ்ப்பாணம்லேருந்து ஜானி கேட்டிருக்காங்க. முதல்ல உங்களுடைய கேள்வியில் ஒரு திருத்தத்தை பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். மலையான் குஞ்சு திரைப்படத்தை இயக்கியவர் சஜிமூன் பிரபாகர் என்பவர். நீங்கள் குறிப்பிட்டிருக்க மாதிரி மகேஷ் நாராயணன் அந்த படத்தை இயக்கலை. மகேஷ் நாராயணனே அந்த படத்தை இயக்கியிருந்தாலும் கூட அந்த படத்து திரைக்கதை மாதிரியே அவர் அடுத்தடுத்து இயக்கின்ற படங்களுடைய திரைக்கதையும் அமைய வேண்டும் என்று சட்டமாக என்ன? வாலிபமே பாபா என்ற படத்தை எடுத்த பாரதி ராஜா தான் 16 வயதிலே என்ற பெயரிலே வெளியான அற்புதமான திரைக்காவியத்தை படைத்தவர். பாரதி ராஜாவை பற்றி விமர்சிக்கும் போதோ அவருடைய திறமையை கணிக்கும் போதோ 16 வயதிலே படத்தை வச்சு கணிக்கிறதா, இல்லை வாலிமே பாபா படத்தை வச்சு கணிக்கிறதா? சார், நாகேஷ் கவுண்டமணி செந்தில் வடிவேலு சந்தானம் அண்ட் இன்னும் நிறைய நகைச்சுவை நடிகர்களுக்கு கிடைக்காத நேஷனல் அவார்டு மண்டேலா படத்தில் நடித்ததுக்காக யோகி பாபுக்கு கிடைச்சிருக்கு. இதை நீங்கள் எதிர்பார்த்தீங்களான்னு அந்தமான்லேருந்து ஸ்ரீராமலு கேட்டிருக்காங்க. தேசிய விருதுகளை பற்றிய செய்தியை நீங்கள் சரியாக படிக்கலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். மண்டேலா திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தினுடைய இயக்குநரான மடோ நஸ்வினுக்கு சிறந்த புதுமுக இயக்குநருக்கான தேசிய விருது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி சிறந்த வசனத்துக்கான விருது வழங்கப்பட்டிருக்கிறது. அவ்வளோதானே தவிர அந்த படத்திலே கதாநாயகனாக நடித்த யோகி பாபுவுக்கு எந்த விருதும் வழங்கப்படவில்லை என்பதுதான் உண்மை. சார், சூர்யாவும் கார்த்தியும் நடிப்புலையும் சரி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுலையும் சரி சிவகுமாரை விட பெஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இதை சிவகுமார் அக்செப்ட் பண்ணிப்பாரான்னு துபாயிலிருந்து முபாரக் கேட்டிருக்காங்க. நீங்கள் சொல்லியிருப்பது மிகச்சரியான தகவல். இது சூர்யா கார்த்தியினுடைய தந்தையான சிவகுமாருக்கும் நல்லா தெரியும். வெளியில் அவர் இதை பற்றி சொல்லலைன்னாலும் மனசுக்குள்ளே நிச்சயமாக அவர் இதை பற்றி உணர்வார். சார், நான் 30 வருஷமாக ரஜினிகாந்தோட ரசிகனாக இருக்கேன். ஆனால் ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷனில் பேசினவர் தன்னோட வாழ்க்கையில் 10% கூட நிம்மதியும் சந்தோஷமும் இல்லை அப்படின்னு சொன்னதை கேட்கும்போது ரொம்பவே வருத்தமாக இருந்தது. அப்போ ரஜினிகாந்த் அவரோட ரசிகர்களுக்காக தான் படங்களில் நடிக்கிறாருன்னு எடுத்துக்கலாமான்னு சென்னையிலேருந்து அசோக் கேட்டிருக்காங்க. ரசிகர்களுக்காக மட்டும் ரஜினி திரைப்படங்களில் நடிக்கிறார் அப்படின்றத என்னால் முழுவதுமாக ஒப்புக்கொள்ள முடியாது. திரைப்படங்களில் நடிக்கும்போது கொஞ்சம் சந்தோஷம் நிச்சயமாக அவர் கிடைக்கும். வாழ்க்கையில் கிடைக்காத சந்தோஷம் திரைப்படங்கள் நடிக்கும் போது கிடைக்கிறது என்ற காரணத்துக்காக கூட அவர் திரைப்படங்களில் நடிக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து.
சார், ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற படங்களுக்கு ஆஸ்கர் அவார்டு கொடுக்கறது இல்லை. நேஷனல் அவார்டுக்கு இது மாதிரியான விதிமுறைகள் பொருந்தாதா? நேஷனல் அவார்டுக்குன்னு வேற ஏதாவது தனியாக ரூல்ஸ் இருக்கான்னு சென்னிமலையிலேருந்து பெரியசாமி கேட்டிருக்காங்க. தேசிய விருதை பொறுத்த வரைக்கும் அந்த படங்கள் திரையரங்களை வெளியாக இருக்க வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. தணிக்கை செய்யப்பட்டிருந்தாலே போதும், தேசிய விருதுக்கு அந்த படங்களை அனுப்பலாம். இப்போ சமீப காலமாக ஆஸ்கரிலும் அப்படிப்பட்ட ஒரு திருத்தத்தை கொண்டு வந்திருப்பதாக தான் நான் கேள்விப்படுறேன். ஓடிடியில் வெளியாகின்ற திரைப்படங்களும் ஆஸ்கார் விருதினை வெல்வதற்கு எல்லா வாய்ப்பும் இப்போ இருக்கு. அடுத்து இன்று ஒரு தகவல். ஸ்ரீதருடைய இயக்கத்திலே உருவான நானும் ஒரு தொழிலாளி படத்தை பற்றி யாரிடம் பேசினாலும் கமல்ஹாசன் கதாநாயகன் நடித்த படம் தானே என்ற கேள்வி தான் அடுத்து அவரிடமிருந்து வரும். ஆனால் முதல்ல நானும் ஒரு தொழிலாளி என்ற படத்தை ஸ்ரீதர் ஆரம்பித்தது கமல்ஹாசனை கதாநாயகனாக வைத்து இல்லை, புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை வைத்து. உரிமைக்கருவல் திரைப்படத்துடைய மாபெரும் வெற்றிக்கு பின்னாலே ஸ்ரீதர் தொடங்கிய படம் தான் நானும் ஒரு தொழிலாளி என்ற திரைப்படம். அதிலே எம்ஜிஆர் தான் கதாநாயகன். அந்த படத்துடைய படப்பிடிப்பும் 2 நாட்கள் நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெற்றதுக்கு பின்னாலே அந்த படத்தினுடைய படப்பிடிப்பை நிறுத்தி விட்டார் ஸ்ரீதர். அதுக்கு முக்கியமான காரணம் அந்த படத்தினுடைய கதைப்போக்கு அவருக்கு பிடிக்கல. படப்பிடிப்பை நிறுத்தியதுக்கு பின்னாலே எம்ஜிஆரை சந்தித்த ஸ்ரீதர், படத்தினுடைய கதை நான் எதிர்பார்த்த மாதிரி சரியாக அமையலை, அதனால் இப்போதைக்கு படப்பிடிப்பை நிறுத்திடுவோம், கதையை முழுமையாக தயார் செய்துவிட்டு மீண்டும் படப்பிடிப்பை தொடங்கலாம் என்று எம்ஜிஆரிடம் தெரிவித்தார். அதனால் நான் உங்களுடைய விருப்பப்படியே செய்யுங்கள் என்றார் எம்ஜிஆர். அதற்கு பின்னர் என்ன காரணத்தாலும் அந்த படம் வளரவே இல்லை. அந்த பெயரைத்தான் கமல்ஹாசனுடைய படத்துக்கு பயன்படுத்தி கொண்டார் ஸ்ரீதர். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவுபெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.